என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு ஒரு முக்கியமான பதிவு தான். டெய்லி ஒரு முக்கியமான பதிவு தான் போடுறேன், இதுவும் ரொம்ப முக்கியமான பதிவு. எனக்கு தினமும் நிறைய ஃபோன் கால் வருது, அதில் எல்லாருமே ஒரே விஷயத்த சொல்லுவாங்க. இது நீங்கள் கூட ஃபோன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை என்கிட்ட சொல்லுவீங்க, சாய்னா எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் இந்த கஷ்டத்தை என்னால் தாங்கவே முடியல, நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல சாயண்ணா அப்படின்னா, முதல்ல அவங்க பேச்சு ஆரம்பித்து அதுக்கப்புறமா தான் என் கூட அவங்களோட விஷயத்தையே சொல்லுவாங்க. இது உண்மை. நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணாலும் இந்த வார்த்தையை சொல்லி தான் பண்ணுவீங்கன்றது உண்மை. கடவுள் எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துனே இருக்கிறாரு, இந்த கஷ்டத்துலேருந்து என்னால் வெளியே வரவே முடியாது, நான் என்ன தான் பண்ணுறது சாயண்ணா அப்படின்ட்டு கேட்டுவாங்க. அதை அதை நான் காதால் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது வேறு விஷயம். உண்மையிலே கடவுள் நமக்கு மட்டும்தான் அந்த கஷ்டத்தை கொடுக்குறாரா, இந்த சந்தேகம் இருக்கும்ல நமக்கு. நம்மளை தவிர மற்றவங்க எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு இருக்குது. சாயண்ணா என் கஷ்டம் மாதிரி வேறு யாருக்குமே வரக்கூடாது சாயண்ணா அப்படி சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி சொல்பவர்களுக்காக இந்த பதிவு. ஒரு ஊர் எப்பயும் போல் ஒரு சின்ன கதை மூலமாக சொன்னேன்னா உங்களுடைய கஷ்டம் கண்டிப்பாக தீரும், தீருதோ தீரலையோ கண்டிப்பாக அதுக்கான ஒரு வழி கிடைக்கும். ஒரு ஊரில் நம்மளை மாதிரி ஒரு பையன் ஒரு ஆள் எப்பயுமே கடவுள் முன்னாடி போயிட்டு புலம்புவான், ஐயா எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துட்டிங்களே, நான் கஷ்டத்துலேருந்து நான் எப்படி தான் வெளியே போகிறதுனே எனக்கு தெரியல, நீங்களாம் கல்லா இல்லை கடவுளானே எனக்கு தெரியல, எப்போ பார்த்தாலும் கஷ்டத்திலே இருக்கிறனே, ஒரு நிம்மதியாக என்னால் வாழ முடியல, என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கடவுளை திட்டிக்கினே இருப்பான். கடவுள் முன்னாடி உட்காந்து எப்பயுமே திட்டின்னு இருப்பான். ஒரு முறையே அந்த பக்கமாக சாமியார் வருவார், வந்தவுடனே இவன் புலம்புறதை பார்த்து பார்ப்பாரு, என்னடா அது இவன் டெய்லி கடவுளை திட்டுறானேன்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து கேட்பார், என்னப்பா அவனுக்கு பிரச்சனைன்னு, ஐயா நான் என் கஷ்டத்தை என் வாயால் சொல்லவே முடியாது, அவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கு, நான் என்ன பண்ணுறதுனே தெரில, கடவுள் எனக்கு மட்டும் அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துட்டு என்னை பாடாகப்படுத்துகிறாரு, நான் இவரை உழுந்து உழுந்து தான் கும்பிட்றேன், ஆனால் எனக்கு ஒரு வேலையும் செய்ய மாட்டுறாரு, ஒரு உதவி செய்ய மாட்டுறாரு அப்படின்ட்டு அந்த சாமியார்கிட்டேயும் புலம்புவார். உடனே சரி இவனுக்கு நம்ம சரியான பாடத்தை சொல்லி கொடுக்கணும், நம்ம என்ன அறிவுரை சொன்னாலும் அவனுக்கு வந்து அது புத்தியில் ஏறாது, இவனுக்கு சரியான பாடத்தை சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த சாமியார் முடிவு பண்ணிவிட்டு, சரிப்பா உனக்கு நான் ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்லித்தரேன், உன்னுடைய கஷ்டத்தை என்னால் போக முடியாது, ஏன்னா நான் சாதாரண மனுஷன்தான், ஆனால் ஒரே ஒரு விஷயம் பண்ண முடியும், உன்னுடைய கஷ்டத்தை மற்றவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அவங்க கஷ்டத்தை நீ வாங்கிக்கலாம், உனக்கு கஷ்டம் நிறையா இருக்குன்றல, யார் கஷ்டம் ரொம்ப கம்மியாக வச்சுருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட உன்னுடைய கஷ்டத்தை கொடுத்துட்டு அதை நீ வாங்கிக்கலாம், அந்த சின்ன கஷ்டத்தை மட்டும் நீ அனுபவிக்கலாம், ஏன்னா நீ நிறைய கஷ்டப்படுற, அதுக்கு மட்டும் நான் ஒரு உதவி பண்ண முடியும், நீ இந்த ஊரில் போயிட்டு எல்லோருக்கிட்ட சொல்லு, சாமியார் ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் நம்மளுடைய கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு ஒரு வழியை சொல்கிறாரு, நாளைக்கு நீங்கள் எல்லாருமே உங்கள் கஷ்டத்தை ஒரு நோட்டில் எழுதி இல்லை பேப்பரில் எழுதி ஒரு பேக்கில் போட்டு எடுத்துன்னு வாங்க, உங்களுக்கு நாங்கள் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரோன்னு அந்த ஊர் ஃபுல்லாக இவன் சொல்லிவிடுவான், எல்லாருக்குமே சந்தோஷமாயிடும், பொதுவாகவே கஷ்டம் போனோன்னா எல்லோரும் சந்தோஷத்தானே போடுவோம். உடனே அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் நாளைக்கு காலையில் கிளம்பி சாமியாரை பார்க்க போனோம்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடியாக இருப்பாங்க. காலையில் இவன் ஒரு சின்ன பேக் எடுத்துப்பான், அதில் ஃபுல்லாக எழுதி உள்ளே வச்சுருப்பான், அவனோட கஷ்டம் எல்லாத்தையும் எழுதி உள்ளே வச்சுருப்பான். இவன் ஊருக்கு போகலான்னு பார்த்தா இவனுக்கு முன்னாடி அங்கே நிறைய பேர் சாமியார் முன்னாடி நின்றுனு இருப்பாங்க, இவனுக்கு ஆச்சரியமாகிடும், என்னடா அதை நேற்று நாம தான் சொல்லிட்டு போனோம், இன்றைக்கி பார்த்தா நமக்கு முன்னாடி அவ்வளோ கூட்டங்கிறாங்களே, பார்த்தா ஒருத்தங்க ஒரு கோணி மூட்டியாக வச்சுன்னு இருப்பான் முதல்ல, ஒருத்தன் ரெண்டு கோணி மூட்டியாக கையில் வச்சுருப்பான், ஒருத்தன் பெரிய பேக்கு கையில் வச்சுருப்பான், இவன் மட்டும்தான் சாதாரண ஒரு சின்ன பேக்கில் ஒரு நோட்டில் எழுதி கையில் எடுத்து உட்காந்து நிற்பான். உடனே அந்த சாமியார் சொல்லார், சரி எல்லாரோட கஷ்டங்களும் உங்கள் பேக்கில் போட்டு எடுத்துன்னு வந்திருக்கிறீங்க, உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஆப்ஷன் தரேன், நேராக அந்த ரூமுக்குள்ளே போங்க, அந்த ரூமுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய ஆணி சவுத்தில் வச்சு வச்சுருப்பேன், அங்கே உங்கள் கஷ்டங்களை நீங்கள் எழுதி கொண்டு வந்திருக்கிற அந்த பேகை அழகாக மாட்டி வச்சுருங்க, நான் ஒரு 10 நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணி வைப்பேன், அங்கே யாரு ரொம்ப சின்னதாக இருக்கோ இல்லை இந்த கஷ்டத்தில் நான் மாற்றிக்கலாம், நமக்கு நம்ம கஷ்டம் வேணாம், மற்றவங்க கஷ்டத்தை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறவங்க மட்டும் உள்ளே போய் பேகை மாட்டிட்டு எது சின்னதாக இருக்கோ அதை மாற்றி நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம், யார் யார் கஷ்டம்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் நான் லைட்டை ஆஃப் பண்ணிவிடுவேன், ஒரு 10 நிமிஷம் பார்த்து நான் திருப்பி லைட்டு போடுவேன், நீங்கள் அந்த பேகோடு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டோன்னே எல்லாம் உள்ளே போய் பேகு மாட்டலான்னு எல்லாம் உள்ளே போவாங்க. ஆனால்
இவன் மட்டும்தான் உள்ளே போக மாட்டான். சாமியார்கிட்ட யார் முதல் முதல்ல கேட்டானோ அவன் உள்ளே போக மாட்டான். உடனே சாமியார் கேட்பார், ஏன்டா நீ உள்ளே போகாதுங்கிற, உன்னோட கஷ்டம்தான் ரொம்ப புலம்பி இருந்தியே கடவுள் முன்னாடி உட்காந்து, நான் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு, நீ உள்ளே போனீன்னா உனக்கு வேண்டிய சின்ன கஷ்டத்தை வாங்கிக்கணும் வந்தெல்லாமே, ஏன் வெளியவே நிற்கிறானோன்னு அவன் அந்த சாமியார்கிட்ட பெரிய கும்பிடு போடுவான். ஐயா, கடவுள் எனக்கு ரொம்ப சின்ன கஷ்டத்தான் கொடுத்துருக்குறாரு, அதை நான் இப்போ தான் உணர்கிறேன். எனக்கு இருக்கிற கஷ்டத்தை விட அங்கே பல மக்கள் பல கஷ்டத்தில் துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, நான் என் கஷ்டத்தை மட்டுமே நினச்சிட்ருந்தேன், கடைசியில் பார்த்தா எனக்கு பின்னாடி இவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்களே, அவன் மூட்டை மூட்டையாக எடுத்துகிட்டு வந்துருக்கிறான், இது என்னுடைய கஷ்டம் நானே அனுபவிச்சின்னு இதுலேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகளை நான் கடவுள்கிட்டே வேண்டிக்கிறேன். தயவுசெய்து மற்றவங்களை கஷ்டத்தை நான் ஏற்றுக்கக்கூடாது, என் கஷ்டமே எனக்கு போதும், ஏன்னா என் கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும், இன்னொருத்தன் கஷ்டத்தை வாங்கி அவன் என்னென்ன கஷ்டப்படுறான்னு எனக்கு தெரியாமல் நான் போய் அதில் மாட்டிக்கக்கூடாது சாய் சாமியாரே சொல்லி பெரிய கும்பிடு போட்டுட்டு அவன் ஓடிடுவான். எனக்கு கஷ்டமாக வேணாம், என் கஷ்டமே எனக்கு சந்தோஷம், நான் அதே சந்தோஷமாக அனுபவித்து அதுலேருந்து வெளியே வர முயற்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் ஓடிடுவான். இதுதான் உண்மை. நாம் ஏதோ நினைப்போம் நமக்கு தான் ஏதோ பெரிய கஷ்டம் இருக்குதுன்னு, உண்மையிலே இல்லை சாராம். நம்மளை சுற்றி இருப்பவர்களுக்கும் அவரவர்கள் உள்ளத்தில் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்க தான் செய்வாங்க. பணக்காரனும் சரி, ஏழையும் சரி, நோயாளியும் சரி, உடல் ஆரோக்கியத்தில் இருப்பவனும் சரி, அவன் அவனுக்கு ஏற்றாற்போல் அவன் கஷ்டத்தை அனுபவிச்சு கொண்டு தான் இருப்பான். ஆனால் இந்த கஷ்டப்படுற நாம் என்ன பண்ணுவோன்னா மேலும் மேலும் துன்பத்தை வாங்கி கொண்டு வரும். எப்படின்னு தெரியுனா, நம்ம கஷ்டத்தை தீர்க்கிறவர் இவரும் தெரியும், ஆனால் இவரை நாம் சரணாகதி அடையாமல் அதை பண்ணால் சரியாயிடும், இங்கே போய் இதை பண்ணால் சரியாயிடும், இல்லை வீட்டில் இதை எடுத்து வச்சு நீங்கள் வளர்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா சரியாயிடும், இல்லை சமையல் ரூமில் ஏதாவது வச்சிங்கன்னா தன்னால் வர உங்கள் செல்வம் பிரச்சனை தீந்துடும் இப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய எண்ணத்தை கடவுள்கிட்ட போகாமல் திசை திருப்பி விட்டு இருக்கிற கஷ்டத்தில் இன்னும் கஷ்டத்தை நம்ம சுமந்து கொண்டே வருவோம். ஒரு கஷ்டம்தான் இருக்கும், ஆனால் நம்மளுடைய எண்ணம் கடவுள்கிட்ட போகாத இந்த மாதிரி பல விஷயங்களை கேட்டு அதை வாங்கி போட்டால் சரியாயிடும், இந்த மோதிரம் போட்டால் சரியாயிடும், இந்த ராசிக்கல் போட்டால் சரியாயிடும், இல்லை அந்த சக்கரம் வாங்கி வச்சால் சரியாயிடும், இப்படி நம்மளுடைய எண்ணத்தை கடவுள்கிட்ட நெருங்க விடாமல் தடுத்து நிறுத்தி நாம் ஒரு பொருள் அந்த மற்ற கடவுளை தவிர மற்ற எல்லா விஷயத்தையும் செய்ய சொல்லி நம்ம கஷ்டத்தை மேலும் மேலும் வளரதான் செய்யுமே கண்டி கண்டிப்பாக குறையவே கிடையாது. நான் 100% உண்மையாக சொல்வேன், கண்டிப்பாக எந்த கஷ்டமும் குறையாது. நம்மளுடைய நம்பிக்கை ஏதாவது ஒரு கடவுள் மேலே வைக்கணும், அது நான் சத்குரு மேலே வச்சுருக்கிறேன், எனவே நம்மளுடைய கஷ்டம் தீரும். நான் ஏதோ பாபாவை மட்டும்தான் கும்பிடணும்னு சொல்ல மாட்டேன், ஏதாவது ஒரு தெய்வத்தை உங்கள் மனசாட்சிக்கு பிடித்து உண்மையான சத்குருவை நீங்கள் வணங்க ஆரம்பிச்சிங்கன்னா போதும், உங்களுடைய கஷ்டம் 100% தீரும். ஆனால் மனிதனுடைய மனம் குரங்கு, காது எதை எதை கேட்குதோ எதை எதை பார்க்குதோ அது மேலெலாம் தாவி 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 கடைசியில் இருக்கிற கொஞ்சம் கஷ்டம் பெரிய கஷ்டமாகிடும். 10 ரூபா இருக்கிற கடன்காரனாக இருக்கிறவன், 10,000 கடன்காரனாக இருக்கிறவன் அந்த 10,000 கடன் தீர்வதற்கு என்ன பண்ணுவான்னா, இதை வாங்கி வச்சா அவங்களுக்கு நல்லாயிடும்னு சொல்லிட்டு 5,000 கொடுத்து ஒரு பொருளை வாங்கி வைப்பான், 15,000 கடன் ஆகிடும், அந்த 5,000 கட்டுறதுக்கு இன்னும் வட்டி வாங்கும், இப்படியே அவன் 50,000 கடன்காரன் ஆகிடுவான். கடைசியில் ஒன்றுமே கடன்காரன் பிரச்சனையும் தீராது, கடன்காரனாக தான் போயிருப்பான். அந்த 10,000 தீர்வதற்கு சாய் நீ தான் வழிகாட்டணும் சொல்லி இவரை சரணடைந்தால் நம்மளுடைய பிரச்சனை தீர்வதற்கு சரியான வழி காட்டுவார். கடவுளை யார் முழுமையாக நம்புகிறார்களோ அவர்களுடைய கஷ்டம் கண்டிப்பாக தீரும். நீங்கள் நினைப்பீங்க நாம் மட்டும்தான் கஷ்டப்படணும், கண்டிப்பாக இல்லை, நம்மளை சுற்றி இருப்பவர்களுக்கும் கஷ்டத்தோடு இருப்பார்கள் என்பதை உணர்ந்து கொண்டால் போதும் உங்களுடைய கஷ்டம் ரொம்ப சின்ன கஷ்டமாக இருக்கும். அதான் ஒரு கோடு பக்கத்தில் பெரிய கோடு போட்டால் எப்படி இந்த கோடு சின்னதாகிடுதோ அதே மாதிரி தான் மற்றவர்கள் கஷ்டத்தை நீங்கள் நினைத்து பார்க்கும்போது உங்களுடைய கஷ்டம் ஒரு சாதாரண கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக அதுலேருந்து வெளியே வந்துடலாம். அவர் வெளியே வர்றதுக்கு இவருடைய பாதத்தை சரணாகதி அடைந்து விடுங்கள், கண்டிப்பாக உங்கள் கஷ்டத்தை 100% தீர்த்து வைப்பார். நாங்களும் உங்களுக்காக உங்கள் கஷ்டம் தீர வேண்டும் என்பதற்காக கூட்டு பிரார்த்தனை செய்கிறோம். எல்லா வல்ல இறைவன் எப்போதும் உங்களோடு இருந்து உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் கூட்டு பிரார்த்தனை செய்கிறோம். ஓம் சாய்ராம். அல்லா மாலிக். சாய்பாபாவை பற்றிய அரிய தகவலை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.